வணக்க நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி சில வாஸ்து சாஸ்திர குறிப்புகள் பற்றி நம்ம இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் என்னென்னா பணம் வந்து வீட்டில் தங்குறதுக்கு சில ரகசிய முறைகள் பற்றி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க சொல்ல போகிறோம் முன்னாடி நம்ம வாஸ்துகள் பற்றி சில பதிவில் நம்ம போட்டிருப்போம் வாஸ்து குறிப்புகள் பற்றி அதில் இல்லாத சில டிப்ஸ்கள் இந்த பதிவில் உங்களுக்காக நம்ம புதுசாக கொடுக்க போகிறோம் அதாவது உங்கள் வீட்டில் எப்போவுமே காசு பணம் தங்கத்துக்கு வாஸ்து சாஸ்திரம் சொல்லும் ரகசியம் என்ன என்பது தான் இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் இது மிகவும் எளிமையானது தாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டிலேயே கூடயோ இல்லை வாடகை வீட்டில் இருந்தாலோ இல்லை இடத்துல இருந்தாலும் இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பொருட்களையும் சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் மாற்ற வேண்டியது இருக்கும் இப்படி நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் அதிலே தெளிவாக சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஆனாலும் நீங்கள் அதே கேள்வியில் டவுட்டாக வந்து கமெண்ட் செஷனில் கேட்டிருக்கீங்க எல்லாேருக்கும் உங்களோட சில பேருக்கு நான் ரிப்ளை கொடுத்துடலாம் கொடுத்துருக்கேன் மறுபடியும் சில கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருந்ததுனால இந்த பதிவை நான் உங்களுக்காக கொடுக்குறேன் இதில் இன்னும் ஒரு சில அடிஷ்னலான இன்ஃபர்மேஷனும் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ என்னன்றத இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல உங்கள் வீட்டில் இருக்க பணப்பெட்டி அல்லது லாக்கரை தெற்கு திசை நோக்கி வைத்தால் பணப்பெட்டி எப்பவுமே காலியாக தாங்க இருக்கும் சரியா வீட்டில் இருக்க பணப்பெட்டி இல்லைன்னா லாக்கர் இதை வந்து தெற்கு திசை நோக்கி வச்சிங்கன்னா அது எப்போவுமே காலியாக தாங்க இருக்கும் அதில் வச்சு எடுக்கிற அளவிற்கு பணம் வருவாய் இருக்காதுங்க சரிங்களா அப்படியே வந்தாலுமே உங்களுக்கு அந்த பணம் தங்காது சரியா நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்க பணப்பெட்டி அல்லது லாக்கர் வந்து தெற்கு திசை நோக்கி வைத்தால் பணப்பெட்டி எப்போவும் காலியாக தான் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்காது வடகிழக்கு திசை நோக்கி பணப்பட்டியை நீங்க வச்சீங்கன்னா வந்தது எல்லாம் கொள்ளும் மகாராசன் கப்பல் மாதிரி போய்கிட்டே இருக்கும் வரவுக்கு மீறிய செலவு வரும் அடுத்தது தென்கிழக்கில் பணப்பெட்டியை வைத்தால் அக்னியில் போட்ட மாதிரி உடனே கரையும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் சாமி படங்களை மேற்கு திசை நோக்கி வைத்தால் கூட வரவும் செலவும் சரியாக இருக்கும் சாமி அறைதான் பணம் வைத்து எடுக்க சரியான இடம் என்று பூஜை அறையில் வைத்தீர்களானால் பணம் வருவதும் போவதுமாக இருக்கும் தங்கவே தங்காது பணப்பெட்டியை அல்லது லாக்கரை வடக்கு திசை நோக்கி வைப்பது நலம் அல்லது நேர் கிழக்கு திசை நோக்கி வைப்பதும் கூட இன்னும் சிறப்பானதாக கூட அமையும் இதுதான் வாசு சாஸ்திரப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் பணம் வைப்பது எடுப்பது தொடர்பான சில இரகசிய குறிப்புகள் இப்போ உங்களுக்கு இதுலேயும் ஏதாச்சும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான தீர்ப்பு நாங்கள் கொடு கண்டிப்பாக கொடுக்குறோம் இந்த கிளாரிட்டி உங்களுக்கு பொறிச்சுருந்ததுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி நண்பர்களே வணக்கம்